ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கு மட்டையில் செஞ்ச தட்டும் அதே மாதிரி பழைய நோட்புக்கோட அட்டையும் ரெண்டையும் வச்சுட்டு ஒரு சூப்பரான பூஜையறை டெக்கரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புக்கோட அட்டையிலேருந்து திலகம் மாதிரி பெரிய ஷேப்பில் 7 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் படை வரைகிற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதாவது மயிலோட தோகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற மாதிரியும் டிசைன் வந்து இதில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், பொறுமையாக கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சென்டராக உள்ள டார்க் ப்ளூவை மட்டும் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லுமே வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா சிசர் எடுத்து இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கேப் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மயில் தோகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி 7 பீஸ்லேயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாக்கு மட்டையில் வந்து கத்தியால் சுற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சென்டர் அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மயிலோட உடல் பாகம் வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரை வந்து டார்க் ப்ளூவும் சைடில் வந்து லைட் ப்ளூவும் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவுட்லைனாக கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்கு மட்டையில் கட் பண்ண வளையம், அதில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மயில் தோகையை பூரா நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். சுற்றி இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க.
மயில் தொகை ஒட்டினது போக எம்டியாக உள்ள இடத்துல வந்து க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பூஜைரையோட என்ட்ரன்ஸில் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.